இன்னைக்கு முடிஞ்ச பிறகு நாலு இடத்துல அவங்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது முடிஞ்ச பிறகு நம்ம ரிசர்ச் சப்மிட் வந்து நவம்பர்லேயோ அல்லது டிசம்பர்லேயோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் இன் டைமிங் வி ஆர் பிளானிங் டு கண்டக்ட் அட் அவர் கேம்பஸ் இன் இண்டோர் ஸ்டேடியம் ஆஃப் பெரியார் மணியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார். தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட் சார் ஹவு மெனி டேஸ் நடக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வருவாங்க, அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன ப்ராஜெக்ட் செய்கிறாங்க எல்லாமே கொஞ்சம் முனைவலாக இருக்கும் சார். இந்த ரிசர்ச் சப்மிட் வந்து ப்ரீ ரிசர்ச் சப்மிட் வந்து நாலு நாள் நடக்கும் போது மார்னிங் 8:30 ஆரம்பித்து 12:30 வரைக்கும் நடக்கும். இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிஜி ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் சம் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மோர் தென் 200 ஸ்டூடெண்ட்ஸ் யூனோ யூ கேன் சி அரவுண்ட் மோர் தென் 200 ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ப்ரெசென்டிங் த ரிசர்ச் ப்ரோட்டோகால் ஆன் வாட் தே ஆர் கோயிங் டு பர்சியூ த ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அனதர் 2 to 3 months. நாளைக்கு அதாவது புதன்கிழமை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. என்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு 100+ இருக்காங்க, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிஜி அஸ் வெல் அஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரிசர்ச் ப்ரோட்டோகால் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க நாளைக்கு புதன்கிழமை. நாளை கழிச்சு வியாழக்கிழமை, அந்த வியாழக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஸ்டூடெண்ட் வந்து இந்த க்ரீ ரிசர்ச் சப்மிட்டில் அவங்க ரிசர்ச் ப்ரோட்டோகாலை ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பிஆர்ட் ஸ்டூடெண்ட் எம்ஆர் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே வந்து அவங்க ப்ரோட்டோகாலை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இறுதி நாள் வந்து ஃப்ரைடே, ஃப்ரைடே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க் எம்எஸ் டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீ ரிசர்ச் சப்மிட்டில் அவங்க ரிசர்ச் ப்ரோட்டோகாலை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து பிகாம் அண்ட் எம்காம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இன் திஸ் வே வி ஆர் ஏபிள் டு கவர் என்டையர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி அண்ட் ஆல்சோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தோஸ் ஆர் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து கிரேட்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வைஸ் சான்சலர் ஐயா ரெஜிஸ்ட்ரார் மேடம் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரீ ரிசர்ச் சப்மிட்டை இந்த இடத்துல நடத்துகிற இன்னொரு செயல்கள் நடத்தி எங்களுக்கு நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கிற டாக்டர் ரமேஷ் சார் அவருக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ வித்தவுட் ஹிம் த அரேஞ்ச்மெண்ட் மைட் நாட் ஹேவ் பீன் பாசிபிள். ஸோ ஐ ஒன்லி மை சின்சியர் கிராட்டிட்யூட் டு ரமேஷ் சார். அப்புறம் நிறையா ரோலமெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் எட்டாவது டிபார்ட்மெண்ட் டீம் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த பட்சம் வந்து ஒரு மெகா சக்ஸஸாக அமைவு எதிர்பார்க்கணும் சார். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், அடுத்து எந்த லெவல்லலாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சால் கோஷ பசங்கனால என்னென்ன டெவலப் பண்ணலாம் சார். இந்த பர்பஸ் ஆஃப் த ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா டு இன்ஸ்பயர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டிமுலேட் ஸ்டூடெண்ட்ஸ் டு இனிஷியேட் த ரிசர்ச் ஒர்க். அவங்களுக்கு வந்து ரிசர்ச்னா என்ன தெரியும், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராப்ளம் ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி லிட்ரேச்சர் சர்ச் பண்ணுறது, வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபார் லிட்ரேச்சர் சர்ச், வாட் ஆர் த கிரேட் டேட்டாபேஸ் அவைலபிள், இதெல்லாம் கற்றுக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் கேப் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் எப்படி பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ரோட்டோகாலை டிசைன் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இது வந்து சார் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஸ்டூடெண்ட் ஒரு மிக சயின்டிஸ்ட். ஸோ அதுக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு இன்விடேஷனல் ஈவெண்ட். ஸோ அதுதான் இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான பர்பஸ். ஓகே சார், இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு அடுத்த லெவலுக்கு இந்த லெவலுக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், இப்போ பாருங்க ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலமளவு வர்றாங்க, ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலமளவு வர்றாங்க. இப்போ பாருங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிறாங்க. அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் கல்ச்சர், ரிசர்ச் கல்ச்சர் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்சியல் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எவ்ரி செமஸ்டர் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மகிட்ட சீனியர் ப்ரொஃபஸர் நம்ம சிந்தனை செல்வி வந்து
வழிகாட்டு குறிப்பாக ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம்